2024 ஆண்டு தொடக்கத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் வரும் பொங்கலுக்கு பின்பாக திமுக கட்சி பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் என்றும் கூட்டணி தொடர்பாக முடிவு எட்டப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செலினா, கூடுதல் விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4-5 மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலுக்கான பணிகள் என்பது மும்முரமாக கட்சியின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலுக்கான பணிகளை விரைந்து நடத்தி வரக்கூடிய நிலையில் திமுக சார்பில் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான பொறுப்பாளர்கள் தனித்தனியாக அமைக்கப்பட்டு முதலமைச்சர் ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தி வருகிறார். இந்த நிலையில் பொங்கலுக்கு பிறகாக இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது முழுமையாக தொடங்கப்படும் என்று தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் என்பது இந்தியா கூட்டணி சார்பில் ஏற்கனவே தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடன் தேர்தல் உடன்பாடு குறித்தான விரைவில் பேச்சுவார்த்தை என்பது தொடங்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி சார்பாக ஜனவரி 4 பொது செயலாளர்கள் மாநில தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகாக குறிப்பாக தமிழகத்தில் இந்தியா கூட்டணியின் பேச்சுவார்த்தை என்பது ஜனவரி 3 வாரத்திற்கு பிறகாக தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் பொங்கல் பண்டிகைக்கு பின்பு திமுக காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை என்பது தொடங்கப்பட இருப்பதாக தற்பொழுது முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இசிக மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த கூட்டணி தொடர்பாகவும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது முழுமையாக தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஒரு சில கட்சிகள் நேரடியாகவும் அதே போல தொலைபேசி வாயிலாகவும் முதலமைச்சருடன் கூட்டணியில் தான் இருப்பதாக உறுதி செய்யும் வகையில் பேச்சுவார்த்தை என்பது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது திமுக சார்பில் வரும் பொங்கலுக்கு பிறகாக தொடங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செலினா.